சர்வதேச சந்தையில் விற்பனை செய்ய கடத்தப்பட்ட தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அரிய வகை விலங்கான எறும்பு திண்ணையின் 11 கிலோ தோலை கான்பூர் சிறப்பு அதிரடி படையினர் மீட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அரிய வகை விலங்கான எறும்பு திண்ணையின் தோலுக்கு சர்வதேச சந்தையில் கடும் கிராக்கி நிலவுகிறது. இந்த தோலை கடத்தி விற்பனை செய்வதாக கான்பூர் சிறப்பு போலீஸ் அதிரடி படையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் கான்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக நின்றிருந்த சக்கீல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 11 கிலோ எறும்பு திண்ணி தோலை மீட்டனர். 11 கிலோ स्केल बरामद किया गया है। ये पैगोलिन के स्केल की अंतर्राष्ट्रीय कीमत 2000 से 2500 डॉलर। குற்றவாளி சக்கீல் கூறுகையில், ஃபரூக் என்பவர் எறும்பு திண்ணியை வேட்டையாடினார். அவரிடம் இருந்து அதன் தோலை வாங்கியதாக கூறினார். எறும்பு திண்ணியின் தோல்கள் மருந்து தயாரிக்க பயன்படுகின்றன. சர்வதேச அளவில் இந்த விலங்கினத்தை வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது.